வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. தொடர் தேடலோடு காணொலிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். பல நண்பர்கள் அதனை மையப்படுத்திய செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சில நண்பர்கள் விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொய்களை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அல்லது புனைவு செய்திகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்கின்ற கருத்துக்களை வைக்கிறார்கள். நான் தொகுத்து வழங்கக்கூடிய பெரும்பாலான காணொலிகள் அல்லது நான் சொல்லக்கூடிய செய்திகள் அனைத்துமே ஊடகங்கள் செய்தி நிறுவனங்களில் வந்தவைகளை தான் குறிப்பிடுத்து உங்கள் முன்னால் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே இதில் நான் புனைவு செய்யக்கூடிய வேலைகள் எதுவும் இல்லை. இன்றைய காணொலியில் கருணா அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இறுதி நிலை என்னவாக இருந்தது என்கின்ற செய்தியை தெரிவித்திருக்கக்கூடிய விடயத்தை மையப்படுத்திய ஒரு கருத்தை தான் பதிவிட இருக்கிறேன். கருணா என்றவுடன் உங்கள் அனைவருடைய மனதிலும் ஒரு கோபம், ஒரு வெறுப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், ஈழ போராட்டம் தோல்வியை தழுவுவதற்கும் அல்லது ஈழ போராட்டம் அழிவை நோக்கி செல்வதற்கும் கருணா அவர்கள் ஒரு பிரதான களம் என்பது அனைவரும் உணர்ந்து கொண்ட ஒரு விடயம். ஆனால் இன்று கருணா அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தியும் விடுதலை புலி இயக்கத்தை மையப்படுத்தியும் அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து இன்றைய சூழலில் அது ஒரு பரபரப்பான கருத்து என்றுதான் பார்க்க நம்மால் முடிகின்றது. கருணா அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் சில செய்திகளை கேட்கிறார்கள். அந்த செய்திகளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கத்திலே அவர் சொல்லிய தகவல் அடிப்படையில் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு இறுதி கட்டத்தில் என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை கருணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது அந்த தகவலும் அவைகளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளும் அலசப்படும் அல்லது பேசப்படும் என்று கூட எடுத்துக் கொள்ளலாம். கருணா அவர்களிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. பல நெடுமாறன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருக்கிறார் என்கின்ற செய்தியை எடுத்து வைக்கிறாரே, உண்மையிலே மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறாரா என்கின்ற கேள்வி எடுத்து வைக்கப்படுகிறது. அதற்கு கருணா அவர்கள் பதில் கூறுகிறார். பல நெடுமாறன் போன்ற தமிழகத்தை சார்ந்த தலைவர்கள் தங்களை பெரிய ஆட்களாக காட்டுவதற்காக அவர்கள் சில கோமாளித்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது போல மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இல்லை. அவர் போரில் வீர மரணம் அடைந்தார். அவர் சரணடையவில்லை. அந்த களத்தில் நின்று போராடி வீர மரணம் அடைந்தார். இதுதான் உண்மை. அந்த தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டும். அவரை போல ஒரு தலைவர் உலகத்தில் இனி பிறக்க முடியாது. எனவே அதை செய்வதற்கு மற்றவர்கள் உதவ வேண்டும். இதுதான் இப்பொழுதுள்ள சூழல் அல்லது கடமை என்று எடுத்து வைக்கிறார். அடுத்தது அவரிடம் இன்னொரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கும் அவர் ஒரு பதிலை அனுப்புகிறார். விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெண் விடயங்களில் தவறுதலாக நடந்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற செய்தி வருகிறதே என்ற கேள்வி வைக்கப்படுகிறது. அந்த கேள்வி வைக்கப்படுகின்ற பொழுது கருணா அவர்கள் அதற்கு பதிலை கொடுக்கின்றார். விடுதலை புலி இயக்கத்தில் நான் இருந்தவர். எனவே விடுதலை புலி இயக்கம் பெண்கள் விடயத்தில் தவறாக நடந்தார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள என்னால் முடியாது. காரணம், அதுபோன்று ஒரு கட்டுக்கோப்பான இயக்கத்தை உலகத்தில் வேறெங்கும் பார்க்க முடியாது. இது ஒரு சிலர் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய செய்திகள். இதற்கு இதைத்தான் நான் பதிலாக சொல்ல முடியும். விடுதலை புலி இயக்கத்தை போன்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கத்தை பார்க்க முடியாது. அதுபோல மேதகு பிரபாகரன் அவர்கள்தான் எப்பொழுதும் எனக்கு தலைவர் என்ற கருத்தை அவர் பதிவிட்டார். இதில் முதலில் அவர் சொன்ன கருத்தையும் இரண்டாவது சொன்ன கருத்தையும் சற்று பார்க்க வேண்டியது இருக்கிறது. முதலில் அவர் சொன்ன கருத்து, மேதகு பிரபாகரன் அவர்கள் இறுதிக்கட்ட போரில் அவர் களத்தில் நின்று போராடி வீர மரணம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்தியை அவர் எடுத்து வைக்கிறார். ஏறக்குறைய இலங்கை அரசாங்கமும் அதைத்தான் எடுத்து வைக்கிறது. அதுபோல முன்னாள் போராளிகள் என்று அந்த களத்தில் நின்ற ஒரு சில நண்பர்களும் இதே கருத்தை தான் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இங்கு சில கேள்விகள் எழும்பாமல் இல்லை. காரணம், கோத்தபய ராஜபக்சே அவர்கள் இறுதிக்கட்ட போர் முடிவடைந்த பின்பு அவரிடம் பத்திரிகையாளர்கள் ஒரு பேட்டியை கேட்கிறார்கள். அந்த பேட்டியை கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிடுகின்றார்,
மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்ததாக சொல்லப்படுகிறது, அது உண்மைதானா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது, மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்ததாக சொல்கிறார்கள், நான் இன்னும் சென்று பார்க்கவில்லை, பார்த்துவிட்டு அதற்கான முடிவை சொல்வேன் என்று அறிவித்தேன். அதன் பின்பு கருணா அவர்களை அழைத்து அது மேதகு பிரபாகரன் அவர்கள்தானா என்று அடையாளம் காட்டுவதற்கு சொல்லப்பட்டது என்று குறிப்பிடுகிறார். அதன்படி கருணா அவர்கள் அது மேதகு பிரபாகரன் தானா என்கின்றதை அடையாளப்படுத்துவதற்காக வந்தார். கருணா அவர்கள் வந்தபொழுது இம்முறையும் சிங்களர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி கருணா தலையில் அடித்து கொண்டதாக அப்பொழுது ஒரு செய்தி பல ஊடகங்களில் இன்றும் இருக்கின்றன. எனவே அதன் பின்பு இது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல்தான் என்று கருணா குறிப்பிடுகின்றார். அதன் பின்பு அரசாங்கமும் இது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் என்பதை ஒத்துக்கொள்கிறது. ஆனால் இயக்கத்தில் நின்றவர்கள், களத்தில் நின்று போராடியவர்கள் பலர் இது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் இல்லை என்பதை அழுத்தமாக பதிவிடுகிறார்கள். அப்படி அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கருணா இது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் என்று சொன்னது பொய் என்பது ஊர்ஜிதமாகிறது. அப்படி பொய் என்பது ஊர்ஜிதமாகிறது என்கின்ற பட்சத்தில் இலங்கை ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொடுத்ததை கருணா அவர்கள் ஒப்பித்திருக்கிறார் என்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏறக்குறைய தயாமோகன் அவர்களும் இதே கருத்தை தான் எடுத்து வைக்கிறார். தயாமோகன் அவர்களும் கருணா அவர்களும் இறுதி காலகட்டங்களில் இலங்கை அரசாங்கத்தால் விலைபேசப்பட்டு விட்டார்கள் என்கின்ற செய்தி பரவலாகவே எடுத்து வைக்கப்படுகிறது. அப்படி தந்த செய்தி எடுத்து வைக்கப்படுகின்ற அந்த பட்சத்தில் அவர்கள் இருவரும் சொல்கின்ற கருத்து ஒரு சேர இருக்கக்கூடிய பட்சத்தில் மேதகு பிரபாகரன் என்று காட்டப்பட்ட உடல் அவருடையதா என்கின்ற கேள்வி மற்றவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது. குறிப்பாக கிட்டு அவர்களுடைய சகோதரர் கூட மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்பது உண்மை, ஆனால் காட்டிய உடல் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் இல்லை என்று அறிவிக்கிறார்கள். அதுபோல முன்னாள் போராளிகள் பலர் மேதகு பிரபாகரன் அவர்கள் வீர மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தியை எடுத்து வைத்தவர்கள் அவர்கள் கூட காட்டியது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் இல்லை என்கிறார்கள். அப்படி என்றால் அந்த முன்னாள் போராளிகள், கிட்டுவின் சகோதரர்கள் மற்றும் சிவாஜிலிங்கம் போன்றவர்கள் சொல்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் காட்டியது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் இல்லை என்றால் கருணா அவர்கள் சொன்னது பொய் என்பதுதானே நிஜம். அப்படி என்றால் ஒரு தெரிய, அதாவது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் இல்லை என்பதை கருணா அவர்கள் எதற்காக அதை மேதகு பிரபாகரன் உடல் என்று அறிவிக்க வேண்டும்? அப்படி என்றால் இலங்கை அரசாங்கம் எதையோ ஒன்றை மறைக்கிறது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதானே நிஜம். அதுபோல துவாரகா அவர்களையும் மதிவதினி அவர்களை குறித்தும் கோத்தபய ராஜபக்சேயிடம் 2010 கேள்வி கேட்கப்படுகிறது. அப்படி கேள்வி கேட்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற கருத்து பெரும்பாலான விடுதலை புலி இயக்கத்தின் தலைவர்களுடைய உறவுகள் எங்களிடம் சரணடைந்தார்கள், அவர்களை காப்பாற்றி இருக்கிறோம், ஆனால் இன்னும் ஒரு சிலர் தப்பித்து செல்ல முயற்சித்தார்கள், அவர்கள் அந்த தாக்குதலில் இறந்திருக்க வாய்ப்புண்டு என்ற கருத்தை பதிவிட்டிருக்கிறார். அவர் எந்த இடத்திலும் துவாரகா அவர்களும் மதிவதினி அவர்களும் இறந்தார் என்று கோத்தபய ராஜபக்சே குறிப்பிடவில்லை. அந்த சூழலில் கோத்தபய ராஜபக்சே தான் அந்த போரை நடத்தியதில் முதன்மையாக இருந்தவர். எனவே மதிவதினி அவர்களும் துவாரகா அவர்களும் இறந்திருந்தால் அந்த தகவல் கோத்தபய ராஜபக்சேவுக்கு சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் கோத்தபய ராஜபக்சே சொன்ன கருத்து அந்த அவர்கள் இருவரும் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் இருக்கிறார்கள் என்பது தெரிந்து அவர்களை பாதுகாப்பதற்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்ற கருத்தை பதிவிடுகிறார். எனவே இங்கேயே சந்தேகம் எழும்பி விடுகிறது துவாரகாவும் மதிவதினி அவர்களை குறித்தும். அவர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது ஒரு தெளிவான ஒரு கோணத்தை நோக்கி சென்று விடுகிறது. அதுபோலத்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் உடல் என்று காட்டப்பட்ட உடல் அவருடைய உடல் இல்லை என்பதை 99% பேர் சொல்கிறார்கள். அது அந்த இயக்கத்தில் இருந்தவர்களானாலும் சரி, இயக்கத்தை எதிர்த்தவர்களானாலும் சரி, இன்னும் மற்றும் பலர் சொல்கிறார்கள். ஆனால் அது மேதகு பிரபாகரன் அவர்கள் உடல் என்று கருணா அவர்களும் இலங்கை இராணுவம் தயாமோகன் போன்றவர்கள் தான் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு சிலர் குறிப்பிடுகின்ற வார்த்தைகள்
உண்மை இல்லை என்பது பலருடைய கருத்து. நமக்கு கருத்துக்களை அனுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான சகோதரர்கள், மேதகு பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் அடைந்து விட்டார் என்கின்ற செய்தியை சொல்கின்ற அதே வேளையில் காட்டியது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் இல்லை என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த கூற்றின் அடிப்படைக்குள் நாம் போகின்ற பொழுது அங்கு காட்டப்பட்டது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் இல்லை. அப்படி என்றால் கருணா எதை முன்வைத்து இது மேதகு பிரபாகரன் அவர்களுடைய உடல் என்று அறிவித்தார் என்பது கேள்விக்குறி. எப்பொழுதுமே விடுதலை புலி இயக்கத்தின் மீது ஒரு பற்றில்லாத கருணா அவர்கள், இப்பொழுது விடுதலை புலி இயக்கத்தை மையப்படுத்தி தான் ஒரு பற்றாளனாக காட்டிக்கொள்ள முயல்வதின் பின்னணியில் என்ன இருக்கிறது? இவைகளையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்திய அந்த தகவல் ஏதோ ஒரு மர்ம கதைகளாகவே சென்று கொண்டு இருக்கிறது என்பது நிஜம் என்பதை மறுக்க முடியாது. நிழலாக இருக்கக்கூடிய அல்லது மறைவாக இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் நிஜமாகக்கூடிய காலம் கூடிய விரைவில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் இப்பொழுது உணர முடிகிறது. அதுபோல ஈழம் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பெரும்பாலானோர் இப்பொழுது தொடர்ச்சியாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்து தனி ஈழம்தான் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு விடிவு என்ற கருத்தை வலுவடைய செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் களங்கள் மாறத் தொடங்கி இருக்கிறது என்கின்ற அந்த யுக்தியை வைத்து பார்க்கின்ற பொழுது மேதகு பிரபாகரன் அவர்கள் விடயத்திலும் ஏதோ ஒரு மாற்றம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது. நன்றியுடன் இன்பா.